உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். பொறுமையா நடந்துக்கடான்னு சொன்னா கேட்டுக்க போறான். உங்க மகன் எப்படியோ இருந்துட்டு போகட்டும், எனக்கு இப்ப அத பத்தி பிரச்சனை இல்ல. அவர்கிட்ட சாவியை வாங்கி திறந்து விடுங்க. சொல்றேன், தப்ப நினைக்காதீங்க. லாக்க உடைக்க எனக்கு தெரியாம இல்ல. உங்க மேல இருக்கிற மரியாதைக்காக பாக்குறேன். என்னம்மா இப்படி பேசுற? பின்ன எப்படி பேச சொல்றீங்க? நீங்களும் தேவ கூட சேர்ந்துகிட்டு அமைதியா இருக்கீங்க. நீங்களும் அனுப்பி விட்டுட்டா எல்லாருக்குமே நல்லது மாமா, இல்லைன்னா தப்பாயிடும். பேசாம இங்கேயே இருக்கலாம். ஏன் வெளிய போக துடிக்கிறீங்கன்னு எனக்கே தெரியல. அடம் பிடிக்கிற, என்ன செய்யறது? ஒரு ரெண்டு நாள் பொறுத்துக்க, என்ன செய்யலாம்னு பாப்போம். சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க, நானே பாத்துக்கிறேன். ஓஹோ, அவ்வளவு கோபம் வருமா உனக்கு? எல்லாம் கடவுள் விட்டு வழிதான், நான் என்ன பண்றது? பவித்ரா, என்ன திருட்டுத்தனம் பவியது? நீங்க ரவுடித்தனம் பண்ணா நான் திருட்டுத்தனம் பண்ணிதான் ஆகணும். சும்மா பம்பிக்கிட்டு போவேன் நினைச்சிட்டீங்களா? ஓ, இதுதான் ரவுடித்தனமா? ரவுடித்தனம் என்ன தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? ஒரு அக்கறையில நான் பேசுறது பண்றது ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நீங்க என்ன பண்றீங்க பாக்குறதுக்காக தான் சாவி அங்க வச்சுட்டு கண்ண மூடி தூங்குற மாதிரி நடிச்சுட்டு இருந்தேன். இப்ப எப்படி கையும் கலவமா புடிச்சிட்டேன் பாத்தீங்களா? என்னை விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா பவி? எந்த அர்த்தத்துல பேசுறீங்க தேவா? முதல்ல உங்க கூட நான் எங்க இருந்தேன்? விட்டுட்டு போறதுக்கு எனக்கு யாரும் தேவையில்லை. எல்லாரையும் விட்டுட்டு தூரமா ஓரமா ஒதுங்கி போக முடிவு பண்ணிட்டேன். பிரச்சனை பண்ணாம சாவிய கொடுங்க. முதல்ல சாவிய கொடுங்க. தேவா, யூ கிராசிங் தி லிமிட்ஸ். தப்பா பேசுறீங்க. முதல்ல கதவை திறந்து விடுங்க. பவி, பவி, தேவா, என்ன பண்ற? பெருசு, உங்க மூணு பேரும் சேர்த்துதான் சொல்றேன். வீடு முழுக்க சுத்தறதுக்கு உங்களுக்கு நான் சுதந்திரம் கொடுத்து வச்சிருந்தேன். அது உங்க யாருக்கும் சரியா பயன்படுத்திக்க தெரியல. இனிமே இந்த ரூமுக்குள்ளே கடங்க. அவ விருப்பப்படி போகட்டுமே, உனக்கு என்ன பிரச்சனை? உயிரோட போக முடியாது. என்னுடைய பழைய கதையெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. தெரிஞ்சுக்கவும் வேண்டாம். பத்திரமா இருங்க. பத்திரமா, புரியுதா? என்னைய நம்பி என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு நான் தானே பாதுகாப்பு கொடுக்கணும். பத்திரமா இந்த ரூமுக்குள்ளே கிடக்கணும். வெளியில போகணும்னு நினைச்சிடாதீங்க. இல்லை, அவ்வளவுதான். தாதா,
உள்ள வரலாமாமா? வாங்க. சங்கவி நல்லா இருக்காளாமா? இருக்கானே. ராஜசேகர் எங்கம்மா? அவனை பார்த்து கொஞ்சம் பேசணும். மாடியில தான் இருக்காரு. ஆனா அண்ணே. ஏம்மா தூங்கிட்டு இருக்கானா? நான் வேணா வெயிட் பண்றேம்மா, எனக்கு வேற என்ன வேலை இருக்கு. நான் இருந்து அவனை பார்த்துட்டு போறேன். அது இல்லைண்ணே, அவர் உங்க மேல ரொம்ப கோபமா இருக்காரு. கொஞ்ச நாள் போக விட்டு அவர் கோபம் தணிஞ்சதுக்கு அப்புறம் பேசுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்ல ராதா, என்னால வீட்டுல இருக்க முடியல, உட்கார முடியல, சாப்பிட முடியல, தூங்க முடியல. அதான் வந்துட்டேன். அவனால எப்படி ராதா எல்லாத்தையும் தாங்கிக்க முடியும்? அவனோட பொண்ணு இல்லையா? அவன் கோபத்துல என்னனாலும் அடி அடிச்சாலும் நான் வாங்கிக்கிறேன். அவனுக்கு எல்லா உரிமையும் இருக்குமா? என்ன சொல்றதுன்னே தெரியலன்னே. உங்களை ஏதாவது சொல்லிடுவாரோன்னு தான் பயமா இருக்கு. சொல்லட்டும் ராதா, அப்படி என்ன திட்டினா அவனுக்கும் கொஞ்சம் பாரம் குறையும் இல்ல? பரவாயில்ல, செஞ்ச தப்புக்கு திட்டு வாங்கினாதான் மனசும் கொஞ்சம் அடங்கும். எனக்கு படபடப்பாவே இருக்கிறாதா? எதுக்கு இங்க வந்தீங்க? எங்க வந்தீங்க தாமோதரன் சார்? என்ன மன்னிச்சிடுன்னு என்னோட நண்பன் கிட்ட கேட்க வந்து. அதுக்கு நண்பன் வீட்டுக்குள்ள போகணும்? உங்க நண்பன் இங்கே யாருங்க? முன்னாடி இருந்தான், அவன் செத்து போயிட்டான். இப்ப இருக்கிற ராஜசேகருக்கு நண்பன் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ராஜசேகரனோட டிக்ஷனரியில நண்பன் அதுக்கு பேரு துரோகி. நீங்க போகலாம். கொஞ்சம் நிதானமா பேசுங்க. விடு ராதா, கோபத்துல பேசுறான். நீ பேசுடா, நான் கேட்டுக்கிறேன். ராஜசேகர், என்னால நிக்க முடியல. ஏதோ கொஞ்சம் படபடப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் உட்கார்ந்துக்கிட்டமா? உட்காருங்க. பரவாயில்லம்மா, 10 நிமிஷம் நின்னா ஒன்னும் ஆகாது. ராஜசேகர், சங்கவியோட இந்த நிலைமைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நானும் ஒரு காரணமாயிட்டேன் பாரு. என் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குடா. அதான் ஒரு பரிகாரம் பண்ணலான்னு. ஆமாமா, பரிகாரம் பண்ணதுமே என் மகளுக்கு போனதெல்லாம் திரும்ப கிடைச்சிடும். இல்லடா, நிச்சயமா இல்ல. எனக்கு தான் ஒரு மன ஆறுதல். உன்னோட மன ஆறுதலுக்காக பண்ண வந்திருக்க. என் பொண்ணோட மன ஆறுதலுக்காக உன்னால என்ன பண்ண முடியும்?